உச்சி வெயில் மண்டையை புலந்துகிட்டு இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துல அதிமுகவினர் வந்து பேரணி போறோம்னு சொல்லி சென்னையை டிராபிக் ஜாம் ஆக்கி ஃபுல்லா ஸ்தம்பிச்சு போய் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஆபீஸ் உள்ளார மத்தியானம் லஞ்சே வந்துருச்சு. அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி, ஓகே, தஞ்சாவூரை பத்தி. அதுக்கு முன்னாடி என்னன்னா, விழுப்புரத்துல 22 பேர் வந்து விசச்சாராயம் குடிச்சு இப்பதான் இறந்து போனாங்க. இன்னும் சில பேர் சீரியஸா மருத்துவமனையில் இருக்காங்க, அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள தஞ்சாவூர்ல நடந்திருக்குன்னா, டாஸ்மாக் பார்ல பிளாக்ல வாங்கி குடிச்ச சரக்கு குடிச்ச 2 பேர் இறந்து போயிருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்த குப்புசாமி, குட்டி விவேக், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேற்று காலையில அந்த கீழவாசல் படைவெட்டி அம்மன் நகர்ல இருக்கிற டாஸ்மாக் பார்க்கு போயிருக்காங்க. எப்பயும் டாஸ்மாக் கடை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 12 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 11 மணிக்கே போயிருக்காங்க. 11 மணிக்கு போனா என்ன, கடை பூட்டி இருந்தா எல்லாம் வரவா போறாங்க, எல்லா பக்கமும் பிளாக்ல வைக்கிறாங்கல்ல, அந்த பிளாக்ல சரக்கு வாங்கிறாங்க அதிக விலை கொடுத்து. வாங்கி 2 பேரும் குடிச்சிருக்காங்க. குடிச்ச உடனே குப்புசாமி வந்து வாயில நுரத்தொல்லி கண்ணெல்லாம் பிதுங்கி சம்பவத்தில் இறந்து போயிருக்காரு. குட்டி விவேக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டிருக்கு, அவருக்கும் வாயிலிருந்து நுரம் வந்திருக்கு. உடனே சொந்தக்காரங்க மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. மருத்துவமனையில் அவரும் வந்து இறந்து போயிட்டாங்க. குப்புசாமி உறவினர்கள், அதே மாதிரி குட்டி விவேக் உறவினர்கள் அப்படியே அந்த டாஸ்மாக் பாரை வந்து முற்றுகையிட்டு அங்கிருந்த மேற்பார்வையாளர் விற்பனையாளர்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க. சம்பவத்தை கலெக்டர் வந்திருக்காரு, தினேஷ் புன்ராஜ், தஞ்சாவூர் கலெக்டர் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு அந்த இதுக்கு தடவைகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு, அந்த அவங்க குடிச்ச சரக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க குடிச்ச அந்த பிளாக்ல வாங்கின சரக்குல சைனைடு இருந்திருக்கான். அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை இவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது சைனைடை தடவுனாங்களான்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல டாஸ்மாக் வைக்கிறதே இங்க தப்பு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல பிளாக்ல வேற சாராயம் வந்து 6 எல்லா பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சென்னை மட்டும் கிடையாது, தஞ்சாவூர் எல்லா இடங்கள்லயும் 24 மணி நேரம் வந்து டாஸ்மாக் சரக்கு வந்து கிடைக்கும், அதிகமான விலை கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து சைனட் எப்படி கிடைச்சதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது இன்கேஸ் வந்து யாரோ தற்செயலா இல்ல கொலையாவது சைனடு கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய அபாயமானது அது. ஆமா, ஆனா அந்த இறந்து போனவர்களோட உறவினர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மனநிலையிலே இல்ல, அவங்க ஏன் தடவி குடிச்சிருக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கொடுத்தது வந்து அந்த பிளாக்ல நாங்க வாங்கினது வந்து வெளிமாநில சரக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன பிளாக்ல எதை விக்கிறாங்க, டாஸ்மாக்ல எதை விக்கிறாங்கிறது பெரிய ஒரு இதுவாதான் போயிட்டு இருக்குது. ஆமா, இதனால முதல்ல பிளாக்ல விக்கிறத அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டணும். எல்லா இடங்களையும் பிளாக்ல வித்துட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்கிற காவல்துறைக்கு நிச்சயம் தெரியும், அவங்களும் கட்டிங் வாங்கிட்டு மாமூல் வாங்கிட்டு கண்டுக்காம இருக்காங்க. இன்னொன்னு வந்து மேலோட உத்தரவு வேற, பிளாக்ல விக்கணும் கண்டுக்காம இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் பண்ணுவாங்க காவல்துறை. அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அன்னைக்கே கேள்வி கேட்டதுக்கு வாங்க கடையில கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுறேன்லாம் நிருபர்கள் சொன்னப்பே இல்ல இல்லங்கிற மாதிரி தப்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்கல்ல பிளாக்ல விக்குதுன்ட்டு, சிவகங்கை மாவட்டத்துல சாலை கிராமம்னு ஒரு கிராமத்துல இது மாதிரி ஒரு வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த கிராமத்துல உள்ள டாஸ்மாக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து பெட்டியெல்லாம் வச்சுட்டு நிறைய சரக்குகளை பிளாக்ல வித்துட்டு இருக்காரு. கடை திறக்காத டைம்ல அவர் வித்துட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு, ஸ்டேஷனுக்குலாம் காசு கரெக்டாக போயிடுறதுனால எங்களை யாரும் பிடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அப்படி தான் பல இடங்கள்லாம் அந்த அளவுக்கு வந்து தில்லாக தான் வைக்கிறாங்க. அது இல்லீகல் விஷயங்கிறதே எல்லாம் மறந்து போய், நான் தான் கட்டிங் கொடுக்குறேன்ல, நான் தான் சம்பளம் கொடுக்குற ரேஞ்சில் தான்லாம் வந்து குடியாரர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விருத்தாச்சலத்தில் என்ன நடந்திருக்குன்னா, புது சரக்கு வாங்கியிருக்காரு, அதுக்குள்ளே செத்து போன பள்ளி கிடந்திருக்கு, உடனே பிரச்சனை பண்ணியிருக்காரு, என்ன வேற சரக்கு வாங்கிட்டு போக வேண்டியதானு சொல்லியிருக்காரு அசால்ட்டா அந்த அங்க இருக்க விற்பனையாளர். அந்த ஏரியா மக்கள்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. அதற்கு பிறகு இது வந்து சம்பவம் வெளியே வந்திருக்கு, விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்களாம். கா அதுவும் இல்லாம அது வந்து 130 ரூபாய் சரக்கு, 150 ரூபாய் வேற வித்துருக்காங்க அந்த சரக்கை. இது செந்தில் பாலாஜி அதிகமா விக்கிறது இல்லைன்னா வந்து சொல்லிடுவாரு. ஆனா என்னன்னா, வெளிநாட்டுல எல்லாம் நிறைய நேர்கள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் பைப்பை திறந்து விட்டோம்னா தண்ணியே வரும், குடிக்கலாம், பாத்ரூம் பைப்பை திறந்து விட்டு தண்ணி குடிக்கலாங்க. இங்க நல்ல தண்ணியும் கிடையாது சரியா, தண்ணிக்கும் காசு கொடுத்தோம் நம்ம. சரி, காசு கொடுத்தா நல்ல சாராயம் கிடைக்கணும், அதுவும் கிடைக்காது. எந்த லட்சணத்துல இவங்க பண்றாங்கிறது தெரியாது, தெரியுதுல்ல. இப்பதான் நடந்த ஒரு சம்பவம் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் பிளாக்ல இருக்கிறதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்ல. ஆமா, இந்த திமுக அரசுக்கு வந்து தண்ணியில தான் கண்டவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தொடர்ச்சியா அந்த டாஸ்மாக் கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஆமா, இப்ப கூட அதை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுக்க மாட்டாங்கப்பா. சாராயம் ஃபேக்டரி நடத்ததெல்லாம் யாருன்னு கேக்குறேன் நானு, அவங்களே தான் சாராயம் ஃபேக்டரி நடத்துறாங்க, அதுல இருந்து நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க அதை? அப்ப அவங்களோட கல்லா குறைஞ்சிரும்ல, கல்லால இருக்க பணம் குறைஞ்சிரும்ல, குறைஞ்சிரும். ஆனா ஆட்சியில அடுத்து திரும்ப இருக்கணுமா வேணாமாங்கிறத நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆசை இல்லைன்னா அப்புறம் அனுபவிச்சுதான் ஆகணும். சிங்கப்பூர் வேற போறாரு நாளைக்கு முதலமைச்சர், அங்கிருந்து அப்படியே ஜப்பான் வந்து போறாராம். ஏன்னா இப்ப மார்ச் மாதம் தான் வந்து துபாய் அபுதாபி எல்லாம் போயிட்டு அப்படியே முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாங்க ஒரு 6,000 கோடிக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அடுத்த ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி 10-11 வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த திட்டம் போட்டுருவாங்கன்னா தமிழ்நாடு அரசு. ஓஹோ, ஒருவேளை ஈர்க்காம விட மாட்டாங்க அப்படிலாம் தெரியுது எல்லாத்தையும். ஆமா, போயிட்டு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி பண்ண போறாருங்கிறத பாப்போம். அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்னைக்கு வந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி போயிருக்காங்க. இந்த பேரணியை பத்தி பேசுறப்ப இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம்.
தூத்துக்குடியில எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் இதே மாதிரி பேரணி தான் வந்தாங்க. அந்த பேரணியில்தான் துப்பாக்கிச்சூடு நடந்து 13 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆமாம், இதே எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ முதலமைச்சராக இருந்தார். 2018 May 22 அன்னைக்கு அந்த பேரணி 100வது நாள் வரையும் அமைதியாக தான் இருந்தாங்க, அமைதியாக போராடிட்டு இருந்தாங்க. அப்பயுமே அமைதியான பேரணி தான் போயிட்டு இருந்தது கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி. ஆனால் வந்து அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அப்போ இருந்த முதல்வர் என்ன சொன்னார், நான் டிவியில் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி வந்து சொன்னார். விசாரணை ஆணையெல்லாம் அமைச்சாங்க, அவங்க ஆட்சி முடிவுக்கு எந்த ஆக்ஷனும் எந்த அதிகாரியும் மேலேயும் எடுக்கப்படலை. அதிகாரியாக நான் சொல்கிறது துப்பாக்கியால் சுட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளுமே நடவடிக்கை எடுக்கல. இவங்க திமுக அரசு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்தவொடனே நிச்சயமா யார் சுட்டாங்களோ மீது நடவடிக்கை எடுக்க போறோம்னா சொன்னாங்க. இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருந்தாங்க. அந்த ஆணையம் வந்து 18 May 2022 அன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து அந்த அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுடலை கண்ணு அப்படிங்கிற அந்த காவலர் வந்து 17 ரவுண்டு சுட்டிருக்காரு, அதுவும் அந்த துப்பாக்கிச்சூடில் எந்த ஒரு இதுவுமே விதிமுறையுமே கடைபிடிக்கப்படலை. 17 காவலர்கள் உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட 21 அதிகாரிகள் மேலே இதில் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கினாங்களே தவிர அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த சுடலை கண்ணு உள்ளிட்ட சில காவலர்கள் வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரையும் அந்த 21 பேர் மேலையும் எந்த வழக்கும் தொடுக்கப்படலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலைங்கிறதான் இப்போதைய சிச்சுவேஷன். ஆமா, இது வந்து 2 ஆண்டு ஆச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். சாதாரண பொதுக்கூட்டத்தில் விளக்கிட்டு இருக்கீங்க எல்லா பக்கமும், இதையும் சேர்த்துக்கோங்க. நீதானே வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த மக்கள் இன்னும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியில கடும் கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபம் இப்ப ஸ்டாலின் மேலேயே வந்து வந்துகிட்டு இருக்கு. காரணம் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான். சஸ்பெண்ட் மட்டும் போதுமா? 13 பேர் செத்து போயிருக்காங்க, சஸ்பெண்ட் மட்டும் போதுமாங்கிறதா அந்த மக்களுடைய கேள்வியா இருக்கு. சரி, அதிமுகவுடைய பேரணிக்கு வருவோம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, விசச்சாராயம் கள்ளச்சாராயம் ரொம்ப அதிகமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லிதான் ஆளுநர் மாளிகையை நோக்கி அப்படியே வந்து போனாங்க. காலையில வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, 9 மணிக்கு கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பல ஊர்ல இருந்தெல்லாம் அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, கூட்டிட்டு வந்து கிண்டி சென்னையுடைய ஒரு மையப்பகுதி, இதய பகுதினே சொல்லலாம், அந்த பகுதியில இருந்து கூட ஆரம்பிச்சு அப்படியே சைதாப்பேட்டையை தாண்டி தேனாம்பேட்டை வரைக்கும் ஃபுல் டிராஃபிக். அப்படியே அந்த சைடு போனோம்னா கிண்டியை தாண்டி அந்த சைடு ஃபுல் வந்து டிராஃபிக், அசோக் பில்லர் வரைக்கும் அந்த சைடு டிராஃபிக். அப்படியே மொத்த சிட்டியுமே இன்னைக்கு வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு. நான் வந்து வேலை செய்யல, வேலையில 10 மணிக்கு கிளம்புனேன், கிண்டி வர்றதுக்கு 11:30. ஓ, நீங்களே பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெயில் மண்டையை பொழந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட அந்த வாகனம் போகணுங்கிறதுக்கு எந்த ஒரு இதுமே காவல்துறையும் எடுக்கல, அதிமுகங்களும் வந்து கண்டுக்கல. ஆமா, ஆனா ஒரு 3000-4000 பேர் வந்து கூடியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சாவகாசமா ஒரு 11:30 பக்கம் வந்திருக்காரு. ஆமா, நம்ம நிருபர்கள் ராம் சங்கர் மனோஜ் எல்லாம் போயிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேடையில இருக்குல்ல, மேடையில வந்து அவரு எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு எதிர்த்து கோஷம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களாம். கோஷம் போடும் போதே வெயில் தாங்க முடியாம தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாம் கார்ல போய் ஏசியை போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கார் ஏசியில போட்டு உட்காந்துருவாங்க, அங்க இருக்க தொண்டர்களும் சரி மக்களும் சரி என்ன பாவம் பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்திருக்காரு, வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கோஷம் போட்டுட்டு அங்க இருந்து ஒரு 50 மீட்டர் நடந்திருக்காரு. நடந்துட்டு சரி வாங்க பா கார்ல போவோம்னு சொல்லிட்டு கார்ல போயிருக்காங்க. கேட்டா எடப்பாடி தலைமையில பேரணி அப்படிம்பாங்க. ஆமா, கேட்டா அவங்களுக்கு மட்டும் வெயில் ஒத்துக்காதான், மத்தவங்க ஒத்துக்கிட்டா சந்தோஷமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, 9 மீட்டர் தான் போயிருக்காங்க, சும்மா போயிட்டு அப்படி நடந்து வந்துட்டு கார்ல ஏறி போயிட்டு கவர்னர் மல்லி இறங்கிட்டாங்க. ஆமா, நீங்க மட்டும் போய் கொடுத்துட்டு வர வேண்டியதானே கவர்னர் மல்லி, எதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை போடுறீங்க? ஆமா, 4000 மக்கள் அவங்க தொண்டர்களையும் இப்படி வீதியில நிக்க விட்டாங்க. அதை தாண்டி வந்து மக்களும் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. ஒரு காரணி மாதிரி தான் கார்ல எல்லாரும் போயிட்டு அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி போலி மது விற்கிறாங்க, மதுபானத்துக்கு எதிராக எதுவும் சொல்லலை, ஏன்னா இவங்களும் வித்துட்டு தானே இருந்தாங்க. அதனால போலி மது விற்கிறாங்க டாஸ்மாக்ல. அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் வந்து 6 ஓடிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. வெளியே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு, செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு டாஸ்மாக் ஊழியரே வந்து அவங்களுக்கும் நாங்கள் காசு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றத வந்து போட்டு காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோ விவகாரத்தில் சபரிசன் ஜி ஸ்கொயர் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு மாதிரி பேரணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா நடத்தலை அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று என்னன்னா, அங்கே சில பெண்கள்லாம் மயக்கம் கூட கீழே விழுந்திருக்காங்க, தூக்குறது கூட யாரும் இல்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்கிறதுனால சரிமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஏதோ அஜாக்கிரதை தான் போயிருக்கு. இன்னொன்று ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதனால நிறைய பொதுக்கூட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம், ஆம்புலன்ஸ்க்கு நிச்சயம் வழி விட்டுருவாங்க. இந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் கூட வழி யாருமே விடலை, அதை விடவும் முயற்சியும் பண்ணல. அது இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம் அது. அப்புறம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய போட்டோவே அந்த குப்பையில எல்லாம் கடந்திருக்கு, யாராலும் எடுக்கவே கிடையாது.
இப்படி கொடுத்து கூட்டிட்டு வந்தா குப்பையில தான் போட்டு போவாங்க. எடப்பாடி போட்டோ மேலேயே மிதிச்சுட்டு தான் போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு அன் ஆர்கனைஸ்டா ஒரு பேரணி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு எதிர்கட்சியா வந்து எப்படி பண்ணிருக்கணும், இவங்க பண்ணல சரியா. மக்கள்கிட்ட வந்து திமுகவில் எதிர்ப்பு கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு டிராபிக் நின்றவங்க எல்லா மனசுலையும் எதிர இடம் பிடிச்சது யாரும் எடப்பாடி பழனிசாமி குரூப் தான். சென்னையில கிளம்ப காலையில இது தேவையா? அதே மாதிரி அண்ணாமலை அறிவிச்சிருந்தாருல்ல ஒரு பேரணி. ஆமா பேரணி, அது போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி. ஆமா அந்த போராட்டத்திலே சனிக்கிழமை நடத்தினாங்கல்ல, அதுக்கே அவர் வந்து 4 மணிக்குன்னு சொன்னாங்க, 5:30 தான் வந்தாராம். வர வரையும் யாராவது பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பான்ட்டு யாரும் மைக்கே வாங்கலையா. ஏங்க நீங்க பேசுறது, நீங்க பேசுறதுன்னு கடைசி வரையும் ஓட்டிட்டு 5:30 அவர் ஏறி பேசிட்டு அவர் போயிட்டு. அதுக்கு மட்டும் ரொம்ப பேசிட்டு இருந்திருக்காங்க. சரி யாரையும் பேசல, நானாவது பேசணும்னு சொல்லி ரொம்ப மைக்க வாங்கி பேசிட்டு இருந்தப்ப கரெக்டா அண்ணாவில போற ஒரு 4 மணி அவரோட டைம் வந்து 2024 பழசு பேசுனது. ஆமா அது என்ன சொல்றாருன்னா, 2024 தேர்தல்ல நின்று இந்த தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்றாரு. ஏங்க தமிழ்நாட்டு தொகுதியில நின்று ஜெயிக்க போறீங்க, பார்லிமெண்ட் நடக்கும் போது அங்க டெல்லிக்கு போக போறீங்க, தமிழ்நாட்டு பிரதிநிதி தான் நீங்க போக போறீங்க. இப்ப ராகுல் காந்தி எந்த பிரதிநிதி? வயநாடு பிரதிநிதி தான் போனாரு. அவர் பதவி இப்படின்னான்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்தா போக போறீங்க. இல்லப்பா அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, ராஜ்யசபா எல்லாம் ஆசைப்படுறது அப்படி கிடையாது. அவர் என்ன ஆசைப்படுறா? இல்ல இல்ல, அவர் வந்து இப்போ இந்த மக்களவை சட்டமன்ற தேர்தல்னா 1000 ஓட்டு 50,000 ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இதனால லட்சக்கணக்கான ஓட்டுல தோத்துட்டோம்னா கொஞ்சம் அவமானமா இருக்கும்ல. ஏன்னா கர்நாடகம் நம்ம பிரச்சாரம் பண்ற பல இடங்கள் என்ன தெரியுமா, நம்ம லைவா பாத்துருக்கோம் வேற. ஆமா அது பக்கத்து மாநிலம் பிசியில மண்ணோட்டல. காங்கிரஸ் வேற ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பிரச்சாரத்துக்கு வாங்கன்ட்டு. ஆமா காங்கிரஸ் சொல்றப்ப ராகுல் காந்தி வந்து வந்து ராஜீவ் காந்தி நினைவிடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதா இருந்துச்சு, அன்பார்ச்சுனேட்ல இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஆமா நேத்து வந்து அவர் வரல. இதை பத்தி நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் வந்து காங்கிரஸ் வட்டாரத்துல விசாரிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாரும் தலைவர் பதவி கேட்டு நச்சரிக்கிறாங்களாம், ஜோதிமணியே வந்து நேரடியாலாம் பேசியிருக்காங்களாம் ராகுல் காந்தி கிட்ட எனக்கு வேணும்ட்டு, எதா இருந்தாலும் கார்கே தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இங்க 7-8 பேர் வந்து அந்த தலைவர் ரேஸுக்கு ரொம்ப அடிச்சுட்டே இருக்கிறதுனால சரி இப்போ வந்தா நமக்கு சரியா இருக்காது அப்படிங்கிறது ஒரு காரணமா. இன்னொரு காரணம் வந்து ஸ்டாலின் போயிருந்தார்ல கர்நாடகாக்கு, அங்க வந்து அந்த மேடையில வந்து ரொம்ப இட நெருக்கடியா இருந்ததுனால அந்த கடைசியில கை தூக்குனதுல வந்து அவர் பின்னாடி போயிட்டாரு ஸ்டாலின். அவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் சிஎம் ஆன பூபேஷ் பாகலும் வந்து பின்னாடி போயிட்டாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்ல, இதுக்கப்புறம் வந்து அங்க கடைசியா எல்லா தலைவர்களும் நின்று பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து ஸ்டாலின் கிளம்பிட்டாராம். அங்க ஒரு விருந்து நிகழ்ச்சி வேற ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா, அதுல கூட அவர் கலந்துக்கலையாம். அதனால இங்க வரும்போது ஏதாவது சலசல ஏற்படும், அதனால இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு ராகுல் முடிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. செல்வராஜ் வேற சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் போய் பக்கத்து மாநிலம் அவமானப்பட்டாரு, இதெல்லாம் நம்ம தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு அவமானம் தானே சொல்லிட்டு. அவரு திமுக தலைவர் மட்டும் இல்ல, அவர் எனக்கு முதல்வர் தான், அவர் ஏன் அசிங்கப்படுத்தினீங்கன்ட்டு அவரே மறந்துருப்பாரு. இவர் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அதுக்குதான் சொல்றாரு, எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா தலைவரே, ஐயோ எனக்கு அவமானமா இருக்கே அதுன்னு சொல்லிட்டு அவரே இல்லைங்க அப்படின்னு அவரே புண்புட்டுதான் மனச ரணமாக்கிட்டு இந்த பார்ட்டிக்கெல்லாம் போகாம கிளம்பி வந்திருக்காரு. அத போய் இவர் திரும்ப திரும்ப டி கே சிவகுமார் கட்டி பிடிச்சாரு, அப்புறம் வந்து அவரே தான் முன்னாடி வாங்கன்னு மோடி பேர்ல வந்து ஒரு மாம்பழம் வரப்போதான், அந்த மோடி மாம்பழமா, மோடி மாம்பழமா, அது ஒரு புது வகை உருவாக்கி இருக்காங்களாம். யூபிஐ சேர்ந்த உபேந்திரகுமார் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மாம்பழ வகையை உருவாக்கிட்டு அதுக்கு மோடின்னு பேர் வச்சிருக்காரு. இப்பவே முதற்கட்டமா 1000 மரக்கன்றுகள்லாம் தயாரா இருக்கான், இந்தியா முழுக்க இனிமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை இருக்குல்ல, அதான் அதான் கேட்க, மற்ற மாம்பழங்களை விட அதிகமா, எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லலை, மற்ற மாம்பழ வகையோட இது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே அதிகமாக கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருந்தெல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. மோடியை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, கர்நாடகாவில் இந்த சட்டமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஃபுல்லாக கோமியம் தெளிச்சு சுத்தம் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. ஆமாம் கோமியம் தெளிச்சு சுத்தம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால் பாஜகவோட ஊழல் வந்து இந்த இடத்தோட புனிதத்தன்மையே கெடுத்துருச்சு, அதனால தான் கோமியத்தை வச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோன்னு கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்காங்க அதை வச்சு. ஆனால் சீரியஸாக தான் பண்ணிருக்காங்க, வீடியோ பார்த்தா இது கிண்டல் பண்றதுக்காக பண்ணப்பட்ட முறையே தெரியல. தெரியல அவங்களுக்கு அந்த கோமியத்தை ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கும். ஆமா கர்நாடகால ஒரு நம்பிக்கை இருக்கு போல. ஆமா இப்படி பார்த்தா ரெண்டு கட்சிக்கு 6 வித்தியாசம் தெரியாத மாதிரிதான் இருக்கு.
ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இதேதான் வேற மாநிலத்துல வந்து இல்லம்பாங்க, இங்க எல்லாம் இல்லம்பாங்க, அங்க வந்து இது பண்ணுவாங்க. சரி, தமிழ்நாடு திரும்ப வரும். இங்க வந்து முன்னாள் அமைச்சர்லாம் இருந்த விஜயபாஸ்கர், அன்பழகன், வேலுமணி, தங்கமணி போன்ற பல்வேறு வீடுகளை ரைட்லாம் நடத்தினாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆமா, இப்ப வந்து விஜயபாஸ்கர் மீதும், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்த விஜயபாஸ்கர் அவர் மீதும் அன்பழகன் மீதும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் வந்து கணக்கில் வராத 36 கோடி வச்சிருக்காராம், அவர் எழுதியிருக்காங்க. அதான் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க மம்மி மாதிரி தான், அவருக்கும் தன்னான உறுதினு சொல்றாங்க. போகதான் தெரியும் விசாரணை எப்படி நடக்குதுங்க, பொறுத்துதான் இதெல்லாம் கணிக்க முடியும். ஓகே, 36 கோடி சிக்கியிருக்கா? ஆமா. ஓகே, எல்லாம் 2000 ரூபா நோட்டா? அது என்னன்னு அவங்கதான் தெளிவுபடுத்தணும். பா சிதம்பரம் வேற சொல்றாரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப நிறைய பேர் 2000 நோட்டை பதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப 2000 நோட்டு மாத்த வரவங்க கிட்ட ஆதார் கார்டோ எந்த விதமான டாக்குமெண்ட் கேட்கறது கிடையாது. அப்ப கள்ளப்பணம் வச்சிருக்கவங்க ஈஸியா வந்து மாத்திட்டு போயிருவாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத ஆளா 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இது ஈஸியா மாத்திட்டு போயிருவாங்கல்ல எல்லாத்தையும். ஏன்னா 2000 ரூபாய்லாம் எனக்கு தெரிஞ்சு சாமானியர்கள்ட்ட அவ்வளவா கிடையாது, எங்கேயோ பதுங்கிதான் இருக்கு. ஆனா இது மாத்துறதுக்கு அவங்களுக்கு வசதியா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அதேதான் இன்னொரு விஷயம், வசதி பண்ணி கொடுத்துருவாங்கப்பா. நீங்க கருப்பணம் வச்சிருக்கீங்கன்னு கவலை எல்லாம் பட வேணாம். இந்தாங்க, நீங்களே டைரக்டா பேங்குக்கு தில்லா கெத்தாந்து மாத்திட்டு போங்க. ஓகே, அதுதான் எனக்கு, அதுதான் 2000 ரூபாய்லாம் எங்க போச்சு யோசிச்சோம்ல, எல்லாம் பதுங்கிதான் இருக்கு. பதுங்கி இருக்கான், நான் விசாரிச்சிருக்கேன், பாதி அரசியல்வாதிகள்ட்ட இருக்கான், பாதி சினிமா நடிகர்கள்ட்ட வேற வச்சிருக்காங்க. ஐயோ, இவ்வளவு பணத்தை நம்ம 2000 ரூபாய் ஈஸியா பீரோல வைக்கலாம் நினைச்சு 2000 ரூபா வாங்கிட்டோமே எத்தனை பேர் கொடுத்து நம்ம மாத்துறது? தொழிலதிபர்கள் எல்லாம் வேற வச்சிருக்காங்களாம். சரி, அதான் ஆர்பிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, வங்கிகளுக்கு எல்லாம் வந்து அந்த வழிகாட்டுதல் முறைய வந்து சொல்லிருக்காங்க. எப்படின்னா, காலையிலேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதுக்கு தனி கவுண்டர் நீங்கள் போடணும். வெயில் காலமாக இருக்கிறதுனால பந்தல்லாம் அமைச்சு வரவங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 2000 ரூபா நோட்டை வந்து நம்ம எப்போ வேணால் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 நோட்டு அந்த 20,000 ரூபாய்க்கு மாற்றலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, மாற்றுறது அவ்வளோதான், மாற்ற முடியுமா? ஆனால் வந்து இப்போ உங்கள் கணக்கு இந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ 2000 ரூபா நோட்டை வேணாலும் அதில் அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மே 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் திறக்க போகிறாரு பிரதமர் மோடி. மே 28 ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அன்னைக்கு தான் சாவர்கர் பிறந்த தினமா. ஆஹா, இதை காங்கிரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எதை நோக்கி வராங்கன்னு இப்போ புரியுதா அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ராகுல் காந்தி ஆகட்டும் இல்லை பா சிதம்பரம் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் தான், நாடாளுமன்றமும் அவருக்கு கீழே தான் கட்டுப்பட்டு நடக்குது, அப்போ அவர் திறக்கிறதானா முறையாக இருக்கும், ஜனாதிபதி திறக்கிறதானா முறையாக இருக்கும், எதுக்கு வந்து மோடி திறக்கிறாரு? அவங்களுக்கு கட்டுப்பாடு என்ன, பிஜேபி அலுவலகமா திறக்கிறதுக்கு? நாடாளுமன்றம் எல்லா கட்சிக்காரங்களும் கூடுற ஒரு இடம், அதுக்கு ஒரு பொதுவான நபர் தந்தா தானே மரியாதையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆமா, நியாயமா தானே இருக்கு? நியாயமா இருக்குல்ல கேள்வி. 28ஆம் தேதி வேற வச்சிருக்காங்க, அக்டோபர் 2 எல்லாம் திறக்க மாட்டாங்களா? காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு. 28ஆம் தேதி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து 9 ஆண்டுகள் வேற ஆகுது. ஓஹோ, அது ஒரு காரணம் இருக்கு. ஆனா சாவர்கர் பிறந்த நாள் பார்த்தா அப்பயும் பதவி ஏற்றுவாங்க. 9 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை யோசிச்சுதான் பண்ணிருக்காங்க. ஆமா, ஓகே, அது என்ன நடக்க போகுதுங்கிறத பாப்போம். மோடி வந்து அந்த G7 மாநாடுக்கு போயிருந்தாருல்ல, அங்கேயே வந்து அந்த குவாட் மாநாடும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த குவாட் மாநாடுல வந்து அறிக்கை வெளியாயிருக்கு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனாங்கிற பெயர் குறிப்பிடல, ஆனா சீனாவை வந்து சொல்லியிருக்காங்க. ஜி பேசினப்பவா? ஜி பேசல, அறிக்கை. மொத்தமா 4 நாடுகளும் சேர்ந்த அந்த குவாட் நாடுகள்லாம் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அது முடிஞ்சோடனே, மாநாடு முடிஞ்சோடனே அந்த அறிக்கையில சீனாங்கிற பேர் இல்லை, ஆனா வந்து நீங்க இந்த நாடு வந்து இந்த மாதிரி பசிபிக் பெருங்கடல்ல வந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்குது, அதை தாண்டி வந்து அவங்க வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்கள வந்து கடன் வலையில சிக்க வச்சு அங்க போய் ஆதிக்கம் செலுத்துறாங்க, இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை. அதுலயும் சீனா பேர் இல்லை. ஜி தான் ஐடியா கொடுத்துருப்பாரு. ஜி வேணா, ஜி பேர் வேணா ஜி அப்படின்ட்டாரு போல. அதனால வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க குவாட் மாநாடு. அதே மாதிரி ஜெலன்ஸ்கியை வேற அங்க சந்திச்சாரு, நாங்க உங்களுக்கு வந்து இந்த போர் நிறுத்துறதுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எல்லா உதவியும் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா புதினே அதான் சொல்லுவேன், இங்க கம்மியான விலையில வாங்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஆமா, அது வரச்சா என்ன, ஆனா கம்மியான விலையில வாங்குறாங்க. ஏத்துனப்போ என்ன சொன்னாங்க ஒவ்வொரு டைமும், கச்சா எண்ணெய் ஏறி போச்சு, எங்களுக்கு அதே சம்மந்தம் இல்ல, பெட்ரோல் கம்பெனி ஏத்துறாங்க அப்படின்னாங்கல்ல, இப்போ 1 வருஷமா கம்மியா வாங்கிட்டு இருக்காங்கப்பா. ஒரு வாட்டி ஏத்திட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதான் குறைக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி குறைக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அங்க முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து பப்புவா நியூ கினியா அந்த நாட்டுக்கு போனாரு. அங்க பிரைம் மினிஸ்டர் ஜேம்ஸ்ங்கிறவரு
மோடிஜி கால் தலைவர் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. சூப்பர் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. திருக்குறள் புக் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். டோக்பிசன் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண திருக்குறள் நூலை வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருக்காரு அந்த நாட்டுல. அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஆஸ்திரேலியா எல்லாம் போறாரு. ஆமா, சரி, இந்த சைடு சொல்றப்ப நிதிஷ்குமார் இருக்காருல்ல, தொடர்ந்து பல தலைவர்களை பாத்துட்டாரு. ஸ்டாலின் எப்ப பாப்பாரு பாப்பாருன்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தோம்ல, பாக்க வரப்போறாரு. அப்படியா? ஆமா, ஜூன் 20ஆம் தேதி திருவாரூர்ல கலைஞர் கருணாநிதியுடைய சிலை திறப்பு விழாவுக்கு வராரு. அவரை திறந்து வைக்க போறாரு. ஓஹோ, அப்ப தேசிய தலைவர் ஆயிட்டாரு போல இருக்கு நிதிஷ்குமார். ஆமா, நிதிஷ்குமார் ஆயிட்டாரு, இங்க ஸ்டாலினும் ஆயிட்டாரு. கெஜ்ரிவாலே போய் மீட் பண்ணிருக்காரு நிதிஷ்குமார். யாரையும் விடுறது இல்ல அவரு. மோடிக்கு எதிரா யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் கிட்டத்தட்ட மீட் பண்ணி முடிச்சாரு. நானே எல்லாரும் பிஎம் ஆயிருவேன் திரும்ப. ராகுல் காந்தி கார்கே இன்னைக்கு பாக்க போறாராம். அவர் அதான் பீகார்ல இருக்கிறது இல்ல, ஒரிசா போறாரு, ஜார்க்கண்ட் போறாரு, டெல்லியிலே வேற இப்ப போய் உட்காந்துருக்காரு. தேஜஸ்வியில கூட்டிட்டு போறாரு. அவங்க யாரும் ஆட்சி செய்வாங்கன்னு தெரியல பீகார்ல. அதுதானே, துணை முதல்வரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. ஆயிரத்தி 1981 TNPSC குரூப் 1 காவல்துறை துணை கண்காணிப்பாளர் DSP தேர்வுக்காக விண்ணப்பித்த போது எடுத்த புகைப்படம் சொல்லிட்டு ஜெயக்குமார் அவரோட போட்டோ வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு கீழே வடிவேல் ரியாக்ஷனா, நான் பேசுவதை எடிட் செய்து போடுகின்றனர் அமைச்சர் பொன்முடி. இப்படித்தான் நான் பவுலிங் போட்டு விளையாடினதையும் எடிட் பண்ணிட்டாங்க நாசர். கள்ளச்சாராயம் என்னும் தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் முதல்வர் ஸ்டாலின். டாஸ்மாக் எனும் சத்து தானிக்கை தான் நெருங்கணுமோ தலைவரே. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதனால் அர்த்தராத்திரியில் முழிச்சிருப்பவர்கள் யாரு, அதிகாலையில் முழிச்சவங்க யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். வருண், வசியை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க சொல்லட்டுமா இல்லை நானே கொடுக்கட்டுமா? இல்லை, நீங்களே கொடுத்துருங்க. அக்கா கொஞ்சம் பிஸின்னு நினைக்கிறேன். இல்லை வேலைப்பா, என்னோட வசி தான் கொடுக்க நினச்சிட்டேன். இல்லை, கூப்பிட்டா அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க, அதான் நீங்களே கொடுத்துருங்கன்ட்டேன். இப்போ அதனால தானா? சரி, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். ஆளுங்கட்சிக்கு எதிராக வெயிட்டை கூட்டி தான் நடத்தியிருக்காரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, மாசா நான் வெயிட்டா கெத்தாக தான் நினச்சிட்டு ஆளுநர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. ஆளுநர் வாங்கியிருக்காங்க, அதே விருதா கொடுத்துடலாம். ஓகே, ஆனா மக்கள் எல்லாம் கடும் கோத்துறாங்க. சென்னை மக்கள் வந்து 2024 தெரியும் மாசா எங்க வீட்டு காட்டுறோம் இருங்க அப்படின்னு காட்டுவாங்க. நாங்க தான் ரியல் மாசு அப்படின்னு காட்ட போறாங்க. சரி, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.